ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் சர்ஃபிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவலமில் இருக்க சர்ஃப் டஃப்க்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் நமக்கு கோவலமுக்கு வந்து ஃபிஷ் வாங்க வரும்போது அங்கே நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பீச்சுக்கு போயிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு 25 minutes தான் ஆகும். டிராஃபிக்காக இருந்தால் ஒரு 30-35 minutes ஆகும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த க்ளவுட் இன்றைக்கி செம்ம அழகாக இருந்த தொட்டு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா செம்மன கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப உள்ளே போய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெக்தீஷ்க்கு வந்து இப்போயே லைட்டாக பயம் வந்துடுச்சு. ஏன்னா நிறைய அலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அலை அதிகமாக இருந்தால் தான் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் வந்தோம். தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் வந்தோம். இங்கே வந்து விசாரிச்சும் போது 1900 rupees 1.5 hours செஷன் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 30 minutes வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அந்த போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க. ஸோ ஒரு ட்ரெயினரை அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அவர் வந்து அந்த செஷன் ஃபுல்லாக நம்ம கூட தான் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த போர்டு நம்மளோட காலை வந்து அந்த போர்டில் வந்து கட்டி விட்டுருவாங்க. ஸோ ஃபுல் சேஃபாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் மற்றவங்களாம் எப்படி சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ அங்கேருந்து வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஒரு சில்லி சீஸ் டோஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பீச்சுக்கு வந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டைமு. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜெக்தீஷை, நீங்கள் போங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து போகல, எனக்கு ஹேர் வந்து ஸ்பாயில் ஆகிடும் சால்ட் வாட்டர்லன்னு சொல்லிவிட்டு அவரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் போகிற சொல்லி. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு ஃபாரினர் பொண்ணு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. டிசைன் டிசைனாக கீழே விழுறாங்க. அதை பார்த்து ஜெக்தீஷ் நான் போகவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்ட்டாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட்லே பயமாக இருக்கா? பயமாக இருக்கு. ஐயோ, ட்ரெயினர் கூடவே தான் இருப்பான் பாரு. ஆ, அவ அப்போ எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. ஓ, செம்ம பேபி. சிச்சோ, வரல. ஓ, கடைசி வரைக்கும் ஜெக்தீஷ் வந்து வரலை. ஸோ அங்கே ஆல்ரெடி சர்வ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுற இதுலேயே வந்து ஜெக்தீஷ் வந்து இல்லை வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் போகலாம், இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ புதுசாக வந்து ஒரு சர்டிஃபைட் பீச் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச், கோவலமில் இருக்குது. ஸோ பார்க்கிங் ஏரியாவே பார்த்திங்கன்னா செம்ம ஹியூஜாக இருந்துச்சு. என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ செம்ம நீட்டாக இருந்துச்சு. உள்ளே போகிற வழி ஃபுல்லாக பார்க்வே கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபுட் கோர்ட்டுமே இருந்துச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம பீச்சில் வந்து குளித்தாலோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்ச் ரூம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் ரூம் கூடமே இருந்துச்சாங்க, அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருக்குங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிட் அவுட்ஸ் வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலுமே சிட் அவுட்ஸ் இருந்துச்சு. நிறைய ஹட்டு மாதிரி வந்து எல்லாமே பேம்பூவில் வந்து
வந்து பண்ணியிருந்தாங்க, அதுவே சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம ஃபுட் கோர்ட்டில் ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டைனிங் மாதிரி வச்சுருந்தாங்க, ஸோ தட் நம்ம அங்கே உட்காந்து ஃபுட் வந்து சாப்பிட்லாம். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. வீக்கெண்ட்ஸில் செம க்ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்கும் வந்து இருந்துச்சு. இங்கே 1500 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க 1.5 செஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும் போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராட்லேயே இவ்வளோ பெரிய வஞ்சிரம் ஃபிஷ் வந்து அவர் பிடிச்சிருந்தார். ஸோ அது அது உயிரோடு தான் இருந்துச்சு. எவ்வளோ வெயிட் இருக்கும் பேபி? 7 கிலோ இருக்குமா? ஹாய், உயிரோடு இருக்க மாட்டேன். உயிரோடு தான் இருக்கு. ஆனால் பேபி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.